For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai. படம் எப்படி இருந்தது? படம் சூப்பரா இருந்தது. வேர் தி வாட்ச் எங்க லாக் இருக்கு? படத்துல எங்க அப்படி ஒரு விஷயமே இல்ல. தளபதி அப்படி ஒரு படம், எல்லாமே சூப்பர். கம்ப்ளீட் பேக்கேஜ், ஈவன் பிஜிஎம் எல்லாமே நல்லா இருந்தது. இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்குன்னு இல்ல, எல்லாமே சூப்பரா இருந்தது. விஜயோட சிஜி போஷன் எப்படி இருந்தது? என்ன ட்ரால் பண்ணிருந்தாங்களே நடுவுல? அது பண்றவங்க பண்ணுவாங்க தான், வந்து பார்க்கலாம். சூப்பரா இருந்தது. சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ்லாம் எப்படி இருந்தது? நிறைய சர்ப்ரைஸ் இருந்தது. நினைச்சத விட எக்ஸ்ட்ராவா ஒரு 4-5 சர்ப்ரைஸ் இருந்தது. எல்லாமே சூப்பரா இருந்தது. கூஸ் பம்ப் மொமெண்ட்ஸ்ல நல்லா இருந்துச்சா இல்ல சர்ப்ரைஸ் மொமெண்ட்ஸ்ல படம் நல்லா இருக்கு? இது வந்து எல்லாமே எல்லாமே நல்லா இருக்கு. அவ்வளவுதான். இது வந்து நீங்க கண்டென்ட்டுக்காக ரெடி பண்றீங்கன்னு நினைக்கிறேன், அதுக்கு கிடையாது. படம் நல்லா இருக்கு. அதே மாதிரி வெங்கட் பிரபு ஏகே காம்போ பெஸ்டா இல்ல வெங்கட் பிரபு தளபதி காம்போ பெஸ்டா? வெங்கட் பிரபு சார் அவரோட பெஸ்ட் அவர் கொடுத்திருக்கார். விஜய்னா சொல்லவே வேண்டாம், தி பெஸ்ட். அவ்வளவுதான். படத்துல மங்காத்தா பிஜிஎம்ஆல தான் படமே அங்க சொல்றவங்க சொல்லட்டும். பாஸ் படத்தை வந்து பாருங்க, அவ்வளவுதான். நீங்களும் அப்படிதான் சொல்றீங்க. அது அண்ணா அந்த லைன்கே வரல. படம் சூப்பரா இருந்தது. படம் பாத்தீங்கன்னாக்கா அது தெரியும். அதே மாதிரி சிஎஸ்கே கூல் சுரேஷ் கட்சி அத பேர் உள்ளது படத்துல கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு 1/2 hour. அப்புறம் தோனி வராரு, அப்புறம் எஸ்கே சிவகார்த்திகேயன் வராரு, நிறைய பேர் வராங்க படத்தை பாருங்க. அதே மாதிரி ஃபைட்டு ஃபைட்டு வந்து சும்மா இங்கிலீஷ் படம் மாதிரி டாம் க்ரூஸ் மாதிரி ஃபைட்டு. பேர் திலீப் சுப்ராய் நினைக்கிறேன். மாஸ்டர் நல்லா சூப்பராக இருக்குது. கேப்டன் ஏன்னா இன்னைக்கு விஜய் சார் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காரு அப்படின்னாக்க, அப்போவே 20-25 வருஷத்துக்கு முன்னாடியே கேப்டன் அவர்கள் வந்து விஜய் சாருக்கு பின்புலமாக இருந்து செயல்பட்டவர். அவரை வந்து இந்த இதில் சிஜியில் காமிச்சிருக்க ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். மொத்தத்தில் படம் நல்லா சூப்பராக இருக்கு, அருமையாக இருக்கு. ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டு. மோகன் சரிங்களா? மோகன் அவர் வில்லனாக வர இது வரைக்கும் ரொம்ப சாஃப்டான கதாநாயகன் நான் பார்த்துட்டு இருந்தேன். இதில் அவர் ஒரு பார்ட் ஒரு வில்லனாக வரார். மோகன் நடிப்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க எல்லாரும். எதுனா ஒன்று தான் சொல்லுவாங்க. அதாவது இப்போ மூச்சு அடைக்க நான் பேசுகிறேன், இந்த கமெண்ட்டில் போடுவாங்க புல் சுரேஷ் கூட சரியில்லை அப்படின்னு. அதனால் எல்லாம் யாரை பற்றி எதனா ஒரு ஒரு குறைகள் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. பிரசாந்த் பிரசாந்த் நல்லா நடிச்சிருக்காரு, சூப்பராக நடிச்சிருக்காரு. டாப் ஸ்டார் சுப்ரமணிய சார், பிரபுதேவா மாஸ்டர் நடிச்சிருக்காரு. எல்லாரும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்தது, ஃபாஸ்ட்டாக போச்சு. ஓவராலாக ஒரு நல்ல தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நல்லா இருந்தது, அதுவும் என்டர்டெயின்மெண்ட் தான். செகண்ட் ஹாஃப் இன்னும் யோசிக்கவே முடியல, ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. த்ரிஷா அதில் ஒரு டான்ஸ் பண்ணியிருக்காங்க, அது எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்தது. கேப்டனையும் காமிச்சிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் சீனில் வந்துட்டு நல்லா இருந்தது, லைக் ஒரு எமோஷ்னலாக இருந்தது அது பார்க்குறப்போ. ஏன்னா இதுக்கு ஒரு மிக்ஸ்டான ஒரு விமர்சனம் தான் வந்துச்சு. டீஜிங் பண்ணியிருக்காங்க, விஜய் வந்து அப்படி காமிச்சிருக்காங்க. இது வந்து தியேட்டரில் ஃபுல் மூவியில் பார்க்கும்போதே எப்படி இல்லை? ஆக்சுவலாக விஷுவலாக பார்க்கும்போது நம்மளுக்கு ஆப்ட் ஆயிடுச்சு. அது பார்க்க பார்க்க நம்மளுக்கே அந்த விஜய் பழகிடுச்சு. அந்த மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. கரெக்டாக டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க, இது பார்க்க நியூவாக இருந்தது. சூப்பராக இருந்ததுங்க, ஃபஸ்ட்டு நல்லா இருந்தது. எனக்கு தளபதி தான் பிடிச்சிருக்கு. இது நல்ல படமா லியோ? துபாயிலிருந்து வந்திருக்காங்க எப்படின்னு கேளுங்க.
நல்லா இருக்கு பாருங்க, கண்டிப்பா பாருங்க. ஆமா, எனக்கு எல்லா எல்லா ட்விஸ்ட் நிறைய இருந்துச்சு, ரொம்ப செம்மையா இருந்தது. செம்ம எல்லாமே பக்கா செம்மையா இருந்துச்சு. செம்ம எல்லாம் பக்கா இல்ல, லாஸ்ட் பிலிம் பக்கா. லாஸ்ட் பிலிம்ல ஒரு பெஸ்டா கொடுத்துறாரு. கேளுங்க, நல்லா இருக்கு, வந்து பாருங்க. விஜய் ஃபேன் தான், நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. கண்ணு நல்லா கத்து கத்து எல்லாம் கத்தி கத்தி கால இருந்து ஜுவல்லரி விசிட் ஜில் மில் ஃபேஷன் ஜுவல்லரி at T Nagar, Chennai.